ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ குன்றக்குடி முருகன் திருக்கோவிலில் தரிசனத்துக்காக வந்திருக்கோம். முதல்ல நம்ம இந்த கோயில்களெல்லாம் நம்ம வரிசையாக தரிசிக்கும் பொழுது முதல் முதலாக சிவகங்கை மாவட்டத்தில் பிள்ளையார்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் அருள்மிகு கற்பக விநாயகர் அப்படின்றவரை நம்ம தரிசனம் செய்தோம் முதல்ல. அதுக்கு அடுத்தபடியாக பிள்ளையார்பட்டியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் குன்றக்குடி முருகன் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இங்கு அருள்பாலிக்கிற முருகனுடைய திருப்பெயர் அருள்மிகு சண்முகநாதர் சமேத ஸ்ரீ வள்ளி தெய்வானையோடு இங்கு அருள்பணிந்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது படிக்கட்டு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு குடைவரை கோயில். எப்படி நம்ம பிள்ளையார்பட்டியில் பிள்ளையார் கோயில் வந்து மலையை குடைந்து அந்த அழகாக அந்த கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த திருக்கோயிலும் ஒரு குடைவரை கோயில். மலை அதாவது இந்த குன்றக்குடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா குன்றினுடைய உச்சியில் அமைந்திருக்கிற ஒரு திருக்கோயில் முருகன் திருக்கோயில். நம்ம வரலாறுல புராணங்களில் இதிகாசங்கள்லாம் பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே முருகன் கோயில் வந்து மலை மேலே தான் அமைந்திருக்கும். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மேலும் இது குடைவரை கோயில். அந்த குன்றை ஒரு கோயிலுக்காக அழகாக ஒரு சிற்பங்களாக வடிவமைத்து கோயிலாக வடிவமைத்திருப்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு சிறந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. எல்லாருமே வாங்க, இந்த படி வந்து 146 படிகள் சொன்னாங்க. ஒவ்வொரு படி ஏறும் பொழுதும் பக்தர்கள் எல்லோரும் வெற்றிவே முருகனுக்கு அருகருகிறா என்ற நாமத்தோட முருகனுக்கு அருகருகிறா பாடிக்கொண்டு வயதானவர்களிலிருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் இந்த படியை ஏறி சண்முகநாதரையும் அருள்மிகு வள்ளி தெய்வானையோடு தரிசிக்கிறாங்க. உங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம், நீங்கள் வந்து பாருங்கள். மிக ரொம்ப சந்தோஷமாக இருக்க இந்த இடத்துலலாம் வந்து பார்க்கும்பொழுது நம்முடைய முன்னோர்கள் ஒரு கட்டிடக்கலை மட்டும் இல்லாமல் தெய்வ பக்தியோடு வருமான சந்ததியினருக்கு நம்ம விட்டு செல்லக்கூடிய ஒரு பெரிய சொத்தாக இந்த மாதிரி கோயில்கள்லாம் இன்றைக்கும் வாழ்ந்து வந்துட்டுருக்கு. மறக்காமல் நீங்களும் வாங்க, உங்களுடைய எதிர்கால தலைமுறையினருக்கும் சொல்லிக்கொடுங்க. வெற்றி வேல் முருகனுக்கு அருகிறவுடா என் பேர் லதா. சென்னை புதுப்பேருக்கு ஏரிக்கரையிலேருந்து சென்னையிலேருந்து இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டத்திலேருந்து குன்றக்குடி அப்படின்ற ஊர்லேருந்து குன்றக்குடி முருகனை தரிசிக்க வந்திருக்கோம்.